நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த கணவன் மனைவி உறவை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். அதாவது ஒய்ஃப் வந்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க, எங்கே நம்ம செத்து போயிட்டோம்னாக்கா நம்ம ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இந்த மாதிரி சேர்ந்து வாழ முடியாதாமே. ஆமாண்டி, அதனால தான் அதனை சொர்க்கம்னு கூட சொல்கிறாங்க அப்படின்னு புருஷன் சொன்னான்னா. இந்த மாதிரி ஹஸ்பண்டோட ஒய்ஃபை பற்றி நெகச்சுவே நிறையா துணுக்குகள் ஜோக்குங்களாம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி பார்த்தோம்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறது சரியான ஒன்றா இல்லைனா அது வந்து ஒரு பிரச்சனையான ஒன்றாங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ முல்லா கதையை பற்றி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. முல்லாவுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் எப்போவும் எதனாச்சும் ஒரு பிரச்சனை வந்து சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து ஒரு நாயும் பூனையும் அவங்க வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் வந்து அந்த பூனையும் நாயும் ஒன்று மேலே ஒன்று அப்படியே தலையை வச்சு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்குது. அதை பார்த்தா முல்லாவோட ஒய்ஃபு வந்து சொல்கிறாங்க, பாருங்கள் பாருங்கள், இந்த பூனைக்கு நாய்க்குள்ள அறிவு கூட நம்மளுக்கு இல்லையே, அது எப்படி ஒத்துமையாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே முல்லா வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு நாடாக்கயிறு ஒன்று எடுன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த பூனையோட காலோட அந்த நாயோட காலை அப்படியே சேர்த்து கட்டிவிட்டார். இப்படி ரெண்டையும் சேர்த்து கட்டினா என்ன ஆகும், அது ரெண்டும் ஒன்று கொண்டு இழுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு கிடந்தது. இப்போ முல்லா சொன்னார், இப்படி நம்மளை கட்டி போட்டிருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. நீ யாரோ நான் யாரோன்னு கூட இருந்தாக்கா நம்ம கூட சந்தோஷமாக இருந்திருக்கலாம், சண்டே எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு அந்த கதை போகுது. அப்படின்னா இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது அவ்வளவு கசப்பானதா, இந்த மாதிரி ஒரு உறவு வாழ்க்கை முறை தேவைதானா? இப்போ கல்யாணம் செஞ்சுக்கலாமல் இருக்கிற சில பெண்கள் வந்து பேட்டி கொடுத்தது கூட நான் பார்த்துருக்கிறேன். என்னோடய அப்பா அம்மாவும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையான்னு எண்ணி நான் கல்யாணமே கூட செஞ்சுக்காமல் இருந்திருக்கேன்னு சொல்லி அவங்க பேட்டியெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா கல்யாணனால சண்டை சச்சரவு தானா, போராட்டம் தானா, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தானா? இப்போ நீதிமன்றத்தெல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட நிறைய அந்த டைவர்ஸ் கேஸு ஆயிரம் ஆயிரமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. கல்யாணம் செஞ்சுக்காமல் தனியாக வாழ்ந்துக்கிறது தான் சரியாக இருக்குமோ? ஒரு வேளை இப்போ படித்த கன்னியாஸ்திரி ஒருத்தங்க வந்து ஒரு கல்லூரியில் லெக்சராக கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வேலை பார்த்த ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணு வந்து, உங்களா மாதிரியே நானும் கன்னியாஸ்திரி ஆகணும்னு ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அவங்களோட விருப்பத்தை அவங்க தெரிவித்தாங்க. அதுக்கு அந்த கன்னியாஸ்திரி சொன்ன பதிலை பாருங்கள். உடனே அவங்க ஸ்டூடெண்ட்டை தன்னை பற்றி விவரத்தெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றை மாதிரி தான் நானும் சின்ன வயசில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மேலே ஆர்வம் வந்துச்சு, நானும் கன்னியாஸ்திரி ஆகிட்டேன், என்னோடய விருப்பப்படியே இப்படி ஆனதுனால என்னோடய இளம்ப காலம் முழுசும் மகிழ்ச்சியாக தான் இருந்தது, அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் 30-35 வயசு வரை கூட நீடிச்சிருக்கல, உரிமை அவனை விரும்ப தான் என்னை சூழ்ந்துக்குச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த வாழ்க்கையை விட்டு என்னால் வெளியில் கூட வர முடியல. ஏதோ நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறோன்னு பார்த்தா எனக்கு தெரிந்த எல்லா கன்னியாஸ்திரிகளும் இதே மனநிலையில் தான் இருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு ஆசையில் இங்கே வந்துட்டு உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதேமாதிரி எத்தனையோ ஆண்கள் கூட திருமணம் செஞ்சுக்காமல் அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களால ஒரு பெரிய வித்தியாசத்தை ஒன்றும் உணர முடியல. அவங்களால வயது ஆக ஆகத்தான் தங்களோட முடிவு சரியில்லையோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களால நினச்சா கூட மன வாழ்க்கைக்கு வர முடியாமல் கூட போயிடுது. இப்போ நம்மளோட கேள்வி தான் என்ன, இந்த இடத்துல திருமணங்கிறது அப்படி பிரச்சனைக்குரியதா இல்லாட்டி மன வாழ்க்கை தான் ரொம்ப சிறந்ததா? அப்படி திருமண வாழ்க்கையில் என்ன தான் பிரச்சனை இருக்குது? அந்த வாழ்க்கையில் யாருமே வெற்றி பெற்றதே கூட கிடையாதா? இப்போ மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு தம்பதியரை வந்து ஒருத்தர் வந்து பேட்டி காண்றாரு. அவர் வந்து தன்னோட மன வாழ்க்கை வெற்றிகரமாக அமைஞ்சதை பற்றி நல்லா விவரித்து பேசினார். ஆரம்பத்தில் எல்லா தம்பதிகளையும் மாதிரி நாங்களும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை, என்ன செய்கிறது எனக்கு தெரியல. அப்போ தான் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் நான் ஒரு ஆலோசனை கேட்டேன். அவரும் என்கிட்ட 2 சீட்டை கொடுத்தாரு. முதலாவது சீட்டு படி 6 மாதம் நடந்துக்க சொன்னார். அது வெற்றி பெறாமல் போச்சுன்னா 2வது சீட்டை திறந்து பார்த்து அதன்படி நடந்துக்க சொன்னார். இப்போ அந்த மாதிரி நான் முதலாவது சீட்டு படி 6 மாதங்களாக முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் வெற்றி கிடைக்கல. அதனால் 2வது சீட்டை திறந்து பார்த்து அதை பின்பற்ற ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களோட இல்வாக்கில் ரொம்ப அமைதி பூங்காக தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி முடித்த உடனே அவர் பேட்டி கண்டவர் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அவர்கிட்ட கேட்டார், அப்படி அந்த சீட்டில் என்ன தாங்க அறிவுரை உங்கள் ப்ரொஃபஸர் எழுதி கொடுத்தாருன்னு. இல்லை, முதலாவது சீட்டோட அறிவுரை வந்து அடக்கிப்பார்னு இருந்தது, 2வது சீட்டில் வந்து அடங்கி போன்னு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். நாளைக்கு மீதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம்.
கணவன் மனைவி உறவை பற்றி பகவத்தையா என்ன சொல்கிறார்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக சொல்கிறார் பாருங்கள். உண்மையில் இந்த கணவன் மனைவியோட உறவு எப்படி தான் இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆட்டி பிடிக்கிற முயற்சியில் தான் இருந்துகிட்ருக்காங்களா? கணவன் மனைவி எப்படி தான் தங்களோட அணுகுமுறையை அவங்க வச்சுக்கணும்? இந்த கணவன் மனைவி குழந்தை அப்படிங்கிறது ஒரு சின்ன அமைப்பாக தான் இருக்குது. அந்த அமைப்புக்குள்ளார அந்த மூணு பேர் மட்டும்தான் இடம்பெற முடியும். அந்த அமைப்புக்குள்ளே வேறு யார் வந்தாலும் சரி, அது அவங்க பெற்றோராக இருந்தாலும் சரி, இல்லை மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லோரும் வேற்று மனிதர்கள் தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். கணவன் மனைவி குழந்தைங்கிற இந்த சிறிய அமைப்பு, அந்த சிறிய வட்டங்கிறது தன்னோட எல்லைக்குள்ளார எப்படி நடந்துக்கணும், இந்த சிறிய வட்டத்துக்குள்ளார செயல்படுற கணவன் மனைவி தங்களுக்குள்ளார என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. தாங்கள் ரெண்டு பேருமே, கணவனுமே ரெண்டு பேருமே தங்களுக்குள்ளார தனி வட்டம், தாங்கள் வந்து தனி அழகு தனி அமைப்புங்கிறத மட்டும் உணர்ந்துருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறமேட்டு அவங்க தங்களுக்குள்ளார பல நேரங்களை விட்டு கொடுத்து போகலாம். சில நேரம் சண்டை கூட போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. என்ன சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷமே அதை மறந்து சகஜமாக்கி கொடுறது மட்டும்தான் ஆரோக்கியத்தோட அடையாளமாக கூட இந்த இடத்துல இருக்குது. சண்டை போடுற உரிமையை எடுத்துக்கிட்டவங்களுக்கு அதை நான் மறந்து சகஜமாகும் கடமையும் கூட இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி இல்லாத வாழ்க்கையில் வெற்றி அடைந்த இன்னொரு கணவரை வந்து ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த கணவர் வந்து தன்னோட வெற்றி ரகசியத்தை இந்த மாதிரி சொல்கிறாரு. என்னோட மனைவிக்கும் எனக்கும் அன்றாட வாழ்வில் பலவிதமான கருத்து மோதலும் சண்டை சச்சரவும் ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு செயலையும் தான் சொல்கிறத தான் அடுத்தவங்க கேட்கணும்னு சொல்லி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்களாகவே ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டோம். அந்த ஒப்பந்தம் என்னென்னா, அந்த ஒப்பந்தத்தைப்படி சாதாரண அற்ப காரியத்தெல்லாம் மனைவி முடிவு ஏற்றுக்கிறதுன்னு, முக்கியமான பிரதான காரியத்திலலாம் என்னோட முடிவை ஏற்று செயல்படணும்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளார ஒரு முடிவு வந்துட்டோம். அதன்படி நடந்துக்கிட்டதுனால நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதனால இருக்கு சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடித்தார் அந்த பேட்டியை. இப்போ பேட்டி கண்டவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அவர் கொஞ்சம் விளக்கம் கேட்டார். அப்படி சாதாரண காரியம் என்ன, என்ன முக்கியமான காரியம்னா என்ன, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு உடனே அந்த கணவர் பதிலளித்தார். வீட்டில் என்னென்ன வாங்கிறது, என்ன சமைக்கிறது, வீட்டுக்குள்ளே யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கிறது, இந்த மாதிரி சாதாரண அற்ப விஷயத்திலாம் என் மனைவி தான் முடிவெடுக்கணும். சரி, அப்போ நீங்கள் முடிவு செய்கிற முக்கியமான உங்கள் பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி அந்த இவர் கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நான் பொறுப்பு எடுத்துக்கிறதுனா உலகளாவிய பெரிய பெரிய நிகழ்வு சம்மந்தப்பட்டது தான். இப்போ இந்த ஐநா சபையில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, இந்தியா பாகிஸ்தான் சீனா இலங்கை இந்த மாதிரி நாடெல்லாம் எப்படி என்ன விதமான உறவோடு இருக்கணும், இது சம்மந்தமாக முடிவு எடுக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கூட என் மனைவி தலையிடவே கூடாது. இப்படி இந்த சாதாரண விஷயம் அசாதாரண விஷயம்னு சொல்லி வேடிக்கையாக இதை சொன்னால் கூட இதுக்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான அறிவியல் நுட்பம் இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதாவது பெண்கள் வந்து பெரும்பாலும் தாங்கள் தொடர்பு கொள்கிற ரொம்ப ரொம்ப சின்ன நிகழ்வுகளில் தான் அவங்க ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப சுலபமாகவே அதை நிறைவேற்றிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக கூட அவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே பெரிய பெரிய விஷயங்களை தான் ஈடுபாடு கட்டிகிட்டு வருவாங்க. நல்லதொரு வேலையை தேடுறதுலையோ இல்லை வசதியானதொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல தான் ஆண்கள் வந்து அக்கறை காட்டுவாங்க. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தங்களோட வேலைக்கான இன்டர்வியூக்கு போகிறதா வச்சுக்குவோம். போகிற வழியில் அந்த ஆணுக்கு நெருக்கமான நண்பரோ இல்லை அந்த பெண்ணுக்கு நெருக்கமான ஒரு தோழியாக வரதா வச்சுக்குவோம். அப்போ அவங்க எந்த மாதிரி நடந்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த நண்பரை கூட புறக்கணிச்சிட்டு இன்டர்வியூவுக்கு கரெக்ட் டைத்துக்கு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களுக்கு மனத்துக்கு பிடிச்ச அந்த தோழியை பார்த்துட்டா போதும், இன்டர்வியூ கூட மறந்து போயிடுற சாத்தியம் கூட இடத்துல வந்துடும். ஏன் இந்த மாதிரி இருக்குது? அவங்க மன இயல்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய பெரிய சாதனைகளை எதிர்நோக்கி உள்ளதுனால அவங்க பெரும்பாலும் மன நிறைவு இல்லாதவங்களாக தான் இருக்காங்க. இதனால் பெண்களை விட கூட ஆண்கள்கிட்ட தான் தாழ்வு மனப்பான்மை கூட ரொம்ப அதிகமாக காணப்படுது. இப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறப்ப தான் அவங்கக்கிட்டே கூட அந்த மனோசக்தி கூட ஒரு விதமான சமநிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட உருவாகுது. சின்ன விஷயங்களை கூட ஈடுபட்டு மன சமாதானம் அடைகிற தன்மையை ஆண்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாங்க. அதேமாதிரி பெரிய விஷயங்களும் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு கூட பெண்களும் கற்றுக்கிறாங்க. இதனால தான் ஆண்களில் பலர் பேர் திருமணத்துக்கு அப்புறமேட்டு இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து கூட அப்படியே விடுபட்டுடுறாங்க. அதேமாரி பெண்கள் கூட பல பேர் எதிர்காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடைமைகளை சேர்த்துக்கிறது கூட அவங்க அக்கறை காட்டிட்டு வராங்க.
சரி, இப்போ இல்வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கு எதனாச்சும் தொடர்பு இருக்குதா? கணவன் மனைவியாக இல்வாழ்க்கை மேற்கொள்வது ஆன்மீகத்துக்கு விரோதமானதா என்ன? நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட பல பேர் இந்த கல்யாணம் செஞ்சுக்கிறது ஆன்மீக முயற்சிக்கு இடையூறாக இருக்குதுன்னு முடிவு செஞ்சு கல்யாணமே கூட செஞ்சுக்காமல் இருந்துடுறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா அந்த உண்மையான ஆன்மீகத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த விதமான முரண்பாடுமே கிடையாது. ஆன்மீகங்கிறது ஒரு வாழ்வியல் முறை தான். அது நம்ம எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்குறதும் உண்மையான ஆன்மீகம். அதனால் உண்மையான ஆன்மீகம் வந்து இல்வாழ்க்கைக்கு கூட உதவி தான் பண்ணுது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருக்கிற காரணத்தினால தான் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறவங்கள கூட நம்ம பகவத்தையை வந்து திருமணம் செஞ்சுக்கிற சொல்லி அறிவுரை கூட சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள